25ஆம் தேதி தமிழகம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம். இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வணிக பெருமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். 35 நாட்களாக விவசாயிகள் நிர்வாண போராட்டம் வரைக்கும் நடத்திட்டாங்க. பிரதமருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க அழைச்சு பேசுறதுல என்ன கஷ்டம்? இந்த போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட அரசியல் அணியின் அழைப்பு என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்கான ஒன்று என்பதை உணர்ந்து அனைத்து தரப்பினரும் இதற்கு ஆதரவளிக்க வேண்டும். வறட்சியால் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி ஒதுக்கீடு என்பது போதுமானதல்ல. யானை பசிக்கு சோழக்குடியை போன்றது. இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதித்து தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் 22ஆம் தேதி இந்த விளக்க பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெறவிருக்கிறது. 25ஆம் தேதி தமிழகம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம். இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வணிக பெருமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற நிலையில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். புதுதில்லியில் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு மேலாக தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தை அடுத்து இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் முதன்மையானது வருகிற 25ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம், அதற்கான ஆதரவை திரட்டும் வகையில் 22ஆம் தேதி சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு பங்கேற்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விவசாய அமைப்புகளின் தலைவர்களும் சமூக இயக்கங்களின் தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதுதான் தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு. அதனைத் தொடர்ந்து பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகள் குறித்து அழுத்தம் கொடுப்பது என்றும் முடிவு செய்திருக்கிறோம். பிரதமர் அவர்கள் சந்திப்பதற்கு அனுமதி வழங்குவார் என்றும் நம்புகிறோம். இதை தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம். மக்களின் பிரச்சனைகளின் அடிப்படையில், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனைகளின் அடிப்படையில் இந்த கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவர் கூட்டியிருக்கிறார். அதை கூட்டத்தின் தொடக்கத்தில் விளக்கி பேசியிருக்கிறார். இந்த போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட அரசியல் அணியின் அழைப்பு என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்கான ஒன்று என்பதை உணர்ந்து அனைத்து தரப்பினரும் இதற்கு ஆதரவளிக்க வேண்டும். குறிப்பாக வணிகர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் என்று அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தை தமிழக மக்களின் போராட்டமாக கருதி ஆதரவளிக்க வேண்டும். அந்த முழு அடைப்பு போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சகோதரர் திரு ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது அறிவாலயத்தில். அதில் அழைக்கப்பட்ட கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகள் வந்திருக்கிறார்கள். சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் சமீப காலத்தில் முதல் முறையாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து சென்று பிரதமரை சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தொடர்ந்து 35 நாட்களாக டெல்லியில் பல்வேறு அறப்போராட்டங்கள் நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் பல இடத்துலையும் போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுகிறவர் வருகிற விதத்தில் பிரதமர் விவசாய சங்கங்களுடைய தலைவர்களை ஐயாக்கண்ணு தலைமையில் நடக்கிற போராட்ட போராளிகளை அழைத்து பேச வேண்டும். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை மத்திய அரசு வாக்குறுதிக்கு மாற்றாக இன்றைக்கு செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள். கரும்பு நெல்லுக்கு உரிய விலை இன்னும் பாக்கி தொகையில் கொடுக்கப்படவில்லை. கடுமையான வறட்சி நிவாரணம் போதாது. இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் தீர்மானங்களாக வடித்து தந்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களெல்லாம் திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு வெளியிடப்படும். இது அரசியல் ரீதியான தேர்தலை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய கூட்டம் அல்ல. விவசாயிகளை
முன்னிறுத்தி விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயத்தை காப்பதற்காக நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 35 நாட்களாக விவசாயிகள் நிர்வாண போராட்டம் வரைக்கும் நடத்திட்டாங்க. பிரதமருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க அழைச்சு பேசுறதுல என்ன கஷ்டம்? அப்போ விவசாயிகளை அப்படியே விட்டுற முடியுமா? அங்கே 35 நாளாக கிடக்கிற விவசாயிகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக நம்முடைய கடமையாகும். அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கிற விவசாய சங்கம் மற்ற தலைவர்களையும் விவசாய அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் சென்று பிரதமரை சந்திப்பதென்று முடிவு செய்திருக்கிறோம். பிரதமரிடத்தில் நேரம் கேட்போம், இந்த விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து சென்று பார்க்க வைப்போம். சில கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற முடியும், சிலதை காலம் தாழ்த்தி நிறைவேற்ற முடியும். பட் குறைந்தபட்சம் அவர்களை பார்த்து அவர்களை கேட்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்போம்ங்கிற வாக்குறுதியாவது பிரதமர் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? மத்திய அரசு ஏன் தரக்கூடாது? அந்த முயற்சியில் ஈடுபடுவோம், கண்டிப்பாக ஈடுபடுகிறோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தமிழக அரசுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் உடனடியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்ல வேண்டும், போராட்டத்தில் இருக்கிற போராளிகளை விவசாய சங்க தலைவர்களை சந்திக்க வேண்டும், ஐயாக்கன் உள்ளிட்ட அந்த தலைவர்களை அழைத்து சென்று பிரதமரிடத்தில் நேரம் வாங்கி பிரதமரை சந்திக்க வைக்க வேண்டும். எங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் என்ன கடமை இருக்கிறதோ, தார்மீக பொறுப்பு இருக்கிறதோ, அதுபோல் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆளுங்கட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் மட்டுமல்ல அவர்களும் இதே முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல முடியாது. பல்வேறு ஆட்சிகள் இருந்திருக்கு, ஆட்சிகள் காலத்தில் அங்கங்கே வேண்டிய பணிகள் நடந்திருக்கு. இப்போதைய அவசியம் அப்பப்போ பருவமழைகள் சரியாக இருந்தது, காவிரி நதிநீர் சரியாக வந்தது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற காலங்களில் அதற்கான எதற்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற போது வேலைகள் நடந்திருக்கும், முன்னுரிமை கொடுத்து நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றுமே நடக்கலை 50 வருஷத்துக்கு சொல்ல முடியாது. ஆனால் இப்போது காலத்தினுடைய கட்டாயம் அவசியம் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை ஏற்று காவிரி நீரின் மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கவில்லை. காவிரி டெல்டா போய்த்து போனது, மழை இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லை, குளத்தில் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை. இப்போ அரசாங்கம் அதிகமாக நிதி ஒதுக்கி இதையெல்லாம் அங்கே இருக்கிற நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்ய, ஏரிக்குளங்களை ஆழப்படுத்த, கிணறுகளை ஆழப்படுத்த, புதிய ஆழ்குழாய்களை போட, இதற்கு நிதி ஒதுக்கி இப்போ செய்ய வேண்டியது இந்த ஆண்டு இப்போ அவசியமாக இருக்கிறது. வரலாறு 150-140 வருஷமாக இல்லாத கடுமையான வறட்சியும் குடிநீர் பஞ்சமும் இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கிறது. 1980 ஏன் நடக்கலை, 70 ஏன் நடக்கலைன்னு கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ செய்ய வேண்டியதை அரசாங்கம் செய்யணும், மத்திய அரசும் மாநில அரசும். நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி ஒதுக்கீடு என்பது போதுமானதல்ல, யானை பசிக்கு சோழப்பொடியை போன்றது. கடந்த 140 ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவுக்கு பாதிக்கப்பட்ட தமிழகத்தை மத்திய அரசாங்கம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக, நேஷனல் கலாமிட்டி, பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக மத்திய அரசாங்கம் அறிவித்து ஏற்கனவே கோரப்பட்ட 39,000 கோடி நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்கு மத்திய அரசு மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும். மாநிலத்தில் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டெல்லியில் போராடக்கூடிய அந்த விவசாயிகள் பிரதிநிதிகளை பிரதமர் சந்திக்க மறுத்துவிட்டார். பிரதமர் சந்திப்பதாக அழைத்து சென்று அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நடக்கக்கூடிய முழுஅடை போராட்டம் என்பது டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்தும் இந்த முழுஅடை போராட்டம் நடைபெறுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்து மக்களுடைய அந்த கண்டனத்துக்குள் எழுப்புவதற்காகத்தான் அந்த முழுஅடை போராட்டம் என்பது நடைபெறுகிறது. தமிழ் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழகத்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டிய மத்திய அரசு நிவாரணம் அளிக்காததால் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து
மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நடக்கக்கூடிய போராட்டம் என்பதால் அவர்களை அழைக்கவில்லை.